ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கோதுமை மாவில் எப்படி பிஸ்கெட் செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப சுலபமாக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 1 கப், வெல்லம் பொடித்தது 1/2 கப். இதை இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் பொடித்த வெல்லம் சேர்த்துக்கலாம், நல்லா பவுடர் பண்ணது. அது கூடவே 1/2 கப் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை ரெண்டுத்தையும் நல்லா கலந்துக்கலாம். நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இது கூட 1 கப் கோதுமை மாவும் அது கூடவே 1 பிஞ்ச் பேக்கிங் பவுடரும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய்யும் வெல்லமும் நல்லா க்ரீமியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பூனால் லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கையை வச்சு பிசைஞ்சிக்கோங்க. சப்பாத்தி மாவு மாதிரி பிசைய தேவையில்லை, சும்மா லைட்டாக எல்லாமே கலந்து மிக்ஸ் ஆகி வந்தால் போதும். கூடவே ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்து கலந்துக்கோங்க. அது நல்லா வாசனையாக இருக்கும் குக்கீஸ்க்கு. இதில் மைதா சர்க்கரைலாம் சேர்க்காதனால இது ரொம்ப ஹெல்த்தியான குக்கீஸ், நம்ம குழந்தைங்களுக்கு எவ்வளோ வேணால் தரலாம். தான் இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ சின்ன சின்ன பாலாக பிரித்து இதை நம்ம இதுலேருந்து குக்கீஸ் செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பேக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஓவனை 100 டிகிரி ஃபாரன்ஹீட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 350 டிகிரி ஃபாரன்ஹீட்ஸில் 10 to 13 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு இந்த மெஷர்மெண்ட்டுக்கு 12 குக்கீஸ் வந்தது. இப்போ ஓவன்லேருந்து எடுத்தாச்சு, குக்கீஸ் எல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ குக்கீஸை நம்ம 10 மினிட்ஸ்க்கு கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணலாம். எல்லோரும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.